நாடு முழுவதும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வுகள் ஞாயிறன்று நடந்தன. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் IAS IPS உயர் பதவிகளுக்கான தேர்வு ஆண்டுதோறும் நடக்கின்றன. நடப்பாண்டில் காலியாக உள்ள 1000 பணியிடங்களை நிரப்ப அதற்கான தேர்வை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்தது. அதன்படி நாடு முழுவதும் ஞாயிறன்று 25,000 மையங்களில் முதல்நிலை தேர்வு நடந்தன. இத்தேர்வை நாடு முழுவதும் 7.5 லட்சம் பேர் எழுதினர். தமிழகத்தில் 96 மையங்களிலும் புதுவையில் 8 மையத்திலும் இத்தேர்வு நடந்தன. தமிழகத்தில் உள்ள மையங்களில் 30,000 பேரும் புதுவையில் 2,900 பேரும் இத்தேர்வை எழுதினர். IAS IFS ரெண்டுமே சேர்ந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுவும் IFS வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க வந்து பிலிம்ஸ் வச்சு கண்டக்ட் பண்ண, இதுக்கு மாதிரி பிலிம்ஸ் கிடையாது. இந்த வாட்டி தமிழ்லையும் எழுதலாம் நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பீப்புள் தமிழ்ல தே கேன் நல்லா தெரிஞ்சு நல்லா புரிஞ்சு எழுதலாம்னு நம்புறேன். இனிமே எல்லாருக்கும் எழுத வந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த தடவை வந்து போர்ஷன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. அதுவும் தமிழ்ல எழுதுறதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் தந்திருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து யூஸ்ஃபுல்லா பண்ணி கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவான்ற நம்பிக்கை இருக்கு. கான்பிடண்டா எழுதுவான்றிருக்கு. இந்த முறை முதன்முறையாக IFS எனப்படும் வனப்பணி தேர்வுக்கும் முதல்நிலை தேர்வு நடத்தப்படுகிறது.